போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் கண் கலங்கிட்டாருங்க நம்ம ரோஹித் சர்மா. அதாவது ஒரு தோனியாக உருவெடுத்து விட்டார் ரிஷப் பண்ட் என்றும் மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்காரு. சேம் டைம் ப்ரெசன்டேஷனில் வந்துட்டு அவர் ஒரு கேப்டனாக அந்த ட்ரோஃபியை வாங்கலங்க, அதாவது கப்பை வாங்கலை. அதற்கு தகுதியானவர் ரிஷப் பண்ட் அண்ட் ஹர்திக் பாண்டியா என்றும் ரிஷப் பண்ட் கையில் தாங்க கப்பை கொடுத்தாரு. நீ தான் இந்த கேமை முடிச்சு கொடுத்துருக்க, உனக்கு தான் இது தகுதியாக இருக்கும் என்றும் ஒரு சீனியர் பிளேயர் ஜூனியர் பிளேயரை இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க இல்லையா, அதாங்க ரோஹித் சர்மா ஒரு வெற்றி கேப்டனாக உருவெடுத்திருக்காரு என்றே சொல்லலாம். இங்கிலாந்துக்கு எதிரான ஃபைனல் ஓடிய மேட்ச் இந்தியா தோத்துருப்பாங்க. மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 79-4 போச்சுங்க. மும்மூர்த்தியில் வந்துட்டு அவுட்டு. ரோஹித் சர்மா, விராட் கோலி, தபானு அண்டு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சூரியகுமார் யாதவும் கைவிட்டுட்டு போயிட்டார் நடுத்தருவில். இந்தியா நடுக்கடலில் பார்த்தீங்கன்னா தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் சோலி முடிஞ்சுன்னு நினச்சோம், எதிரே பார்க்கலங்க. ரிஷப் பண்ட் வந்தார் அண்டு ஹர்திக் பாண்டியா வந்தாங்க, ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணாங்க. இங்கிலாந்து பவுலர் கம்பியை நிமித்திட்டாங்க என்றே சொல்லலாம். ரிஷப் பண்ட் வந்துட்டு 16 பவுண்ட்ரி 2 சிக்ஸருங்க, அதாவது கிட்டத்தட்ட பவுண்ட்ரி சிக்ஸர்லேயே சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. டேவிட் வில்லே ஒரு அடிமை சிக்கிச்சுங்க கடைசி ஓவர்னு நினைக்கிறேன், கடைசி ஓவருக்கு முந்தின ஓவர் மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி ஒரே ஓவர்லாம் 5 பவுண்ட்ரி, கடைசிலையும் பவுண்ட்ரி அடிச்சிருப்பாரு. போடா சின்ன பையனு சிங்கிள் தட்டிட்டு போயிட்டாருன்னு வைங்களேன், விளைவை விலாகலும்ப உடச்சிட்டாரு. ஹர்திக் பாண்டியா ரிஷப் பண்டுக்கு செம்ம வில் சப்போர்ட் பண்ணாருங்க, 71 அடிச்சார் 10 பவுண்ட்ரி, அதாவது விக்கெட்டும் 4 விக்கெட் இவர் தாங்க எடுத்தார் மெயின் விக்கெட்டை. இந்த மேட்ச் வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மாவும் சரி விராட் கோலியும் சரி ஒன்றுமே பண்ணலை, மனசு உறுத்தும் இல்லையா அதை வெளிப்படையாக பேசிட்டாருங்க ரோஹித் சர்மா. ஒரு கேப்டனாக ஃபாரின் கண்டிஷன் மிகப்பெரிய, இங்கிலாந்து டீமுக்கு எதிராக நாங்கள் தான் முன்னின்று விளையாண்டு ஜெயிச்சு கொடுத்துருக்கணும், பட் நாங்கள் சொதப்பியாச்சு கம்ப்ளீட்டாக, மனசார சொல்லப்போனால் நாங்கள் ஒன்றுமே பண்ணல, அண்டர் ப்ரெஷர் கேமை ஒரு சின்ன பையன் ரிஷப் பண்ட் இவ்வளோ தூரம் எடுத்துக்கொண்டு வந்து வின் பண்ணியிருக்காருனா இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரும் முதல் செஞ்சுரி ஓடிஏ ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நான் பழைய காலத்தில் தோனியோட பிளேயிங்கை தான் பார்ப்பேன், 79 ரன்ல 5 விக்கெட் இந்தியா போயிருப்பாங்க, அவர் அங்கேருந்து கொண்டு வந்து முடிச்சு கொடுப்பாரு. தோனியோட அந்த திறன் மனதிடம் வந்துட்டு ரிஷப் பண்டிடம் இருக்குது, ஒரு சிறந்த கேப்டனாக எதிர்காலத்தில் இருப்பார் தோனி மாதிரி. பாண்டியாவும் வேறு லெவலில் வந்துட்டு கம்பேக் பண்ணியிருக்காரு, அதாவது அவங்க வந்துட்டு அந்த ஒரு காம் கூல் மைண்டில் இருக்காங்க, எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் ஒவ்வொரு ஷாட்டும் நேர்த்தியாக இருந்தது. கான்ஃபிடன்ஸ் லெவல் ரெண்டு பேருக்குமே ஹை லெவலில் இருக்குது, பாண்டியாவுக்கும் சரி ரிஷப் பண்டுக்கும் சரி. இது எங்கே ஹெல்ப்ஃபுல் ஆகும்னா T20 வேர்ல்டு கப்பில், இவங்க ரெண்டு பேரும் இதே ஃபார்மை கன்யூ பண்ணாங்கன்னா இந்தியா டெஃபினட்டாக T20 வேர்ல்டு கப் வின் பண்ணிடுவாங்க என ரோஹித் சர்மா பாராட்டியிருக்காருங்க. சேம் டைம் இந்த சீரீஸ் ஒரு கேப்டனாக நான் ஒன்றுமே பண்ணலாம், மனசு உறுத்துது இந்த கப்பு வாங்க. இந்த வெற்றி கப்பை வாங்கும் ரெண்டு தகுதியான நபர் ஹர்திக் பாண்டியா ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட் தான் இந்த கப்பை எடுத்து வெற்றி செலிப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று பெருந்தன்மையாக பேசினாப்புல நடந்துகிட்டாரு ரோஹித் சர்மா. அதனால தான் நீங்கள் ப்ரெசன்டேஷனில் பார்த்துருப்பீங்க ரோஹித் சர்மா கலந்துக்கிறவே மாட்டாருங்க, ரிஷப் பண்டை எடுன்னு சொல்லுவார். ரிஷப் பண்டும் பார்த்தீங்கன்னா அந்த கப்பை எடுக்க மாட்டாங்க, ஃபன் பண்ணுவாங்க, கடைசியில் அந்த கொண்ட சிறுவன் கையில் கொடுத்து ஓவரால் ஒட்டுமொத்த இந்திய டீம் செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னோட தவறை ஒபே பண்ணிக்கிட்டு இதற்கு நான் தகுதியானவ இல்லையா, ரிஷப் பண்டும் ஹர்திக் பாண்டியா தான் தகுதியானவங்க என்று சொல்கிறதே பெரிய மனசு வேணும், அதை பண்ணியிருக்காருங்க ஹிட்மேன். ஹிட்மேனோட இந்த செயல்பாடுகள் பற்றி உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.